வரேன், நானும் வரேன் வேர்ல்டு கப் விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நியூசிலாந்து வீரர் ஆனால் அதிரடி ஒரு பிளேயர் வந்து சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். சரி வாங்க யார் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது வேறு யார் வேணுங்க, நம்ம கேன் வில்லியம்ஸ் தான். ஏன்னா கேன் வில்லியம்ஸ்னு பார்த்தோன்னா இப்போ நடந்த ஐபிஎல் தொடரில் பார்த்தோன்னா காயம் ஏற்பட்டு, அதனால் பார்த்தோன்னா 2-3 மாதமாக வந்து செஞ்சுட்டு தான் இருந்தார். இப்போ பார்த்தோன்னா வந்து குணமாயிட்டு வந்துருக்காருன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தோன்னா ப்ராக்டிஸ் வந்து ஈடுபட்டார். இதனால் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கண்டிப்பாக வந்து எப்படியோ ஒன்று வேர்ல்டு கப் விளையாண்டா தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இப்போ குணமாஞ்சு வந்துட்டுருக்கேன், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு கப் விளையாட முடியும், அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராக்டிஸ் ஈடுபட்டு இருப்பேன். இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து நியூசிலாந்து டீம் தந்தா அவன் அப்படின்னு சொல்லி பார்த்து கேன் சொல்லியிருக்காரு. ஏன்னா கேன் வில்லியம்ஸ் பார்த்தினா வந்து ஐபிஎல் தொடரப்ப வந்து காயம் ஏற்பட்டுச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாதமாக பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்ட்டில் தான் இருந்தார். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ராக்டிஸ் ஈடுபட்டாருன்னு சொல்லலாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் விளாடுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நியூசிலாந்து ஃபேன்ஸாக சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் வந்து கண்டிப்பாக வேர்ல்டு கப் விளாண்டா நியூசிலாந்து டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தூணாக இருப்பார் நம்ம கேன் வில்லியம்ஸ். ஏன்னா முக்கியமான ஒரு கேப்டன் பதவியில் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நியூசிலாந்து கிரிக்கெட் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கேன் வில்லியம்ஸ் வந்து விளாட வர விளாட மாட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்களோட கருத்து நான் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.